ஜோதிடம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசி நேர்கள் அப்பா சாமி போதும்பா நீ எதுவுமே சொல்ல வேணாம் கடகராசிக்காரர்களே எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் எனக்கும் எந்த தகராறும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்காகவே நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது கடகராசிக்காரங்க காட்டுல மழை பெய்ய போகுது மழை பெய்ய போகுது செக்கம்மா சொல்றா செக்கம்மா சொ ரத்திந்து கடகராசிக்காரர்கள் காட்டில் மழை வெல்லும் ஒன்பதுல சனி சார் ரெண்டாயிர சனி இந்த பக்கம் பார்த்தா பனிரெண்டாம் வீட்டுல குரு சுப விரயம் சுப விரயம்னா என்ன இதிரால் வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல சார் சேல்ரி வரும் அப்படிக்கா அப்படியே இருப்போம் அப்படியே இருப்போம் ஜாலியா இருப்போம் பீச்சுக்கு போவோம் மாங்காய் வாங்கி சாப்பிடுவோம் வீட்டுக்கு வந்துடும் இப்படி இருந்த ஒரு லைஃப் ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்குள்ள போகுது எப்படி போகுது ஒரு பீடு கிட்டத்துக்காக பணத்தை சேர்த்த ஆரம்பிக்கிறீங்க உங்க பணம் சம்பாதிக்கிறதுலாம் மாசான ஒரு கமிட்மெண்ட் போகுது பில்டருக்கு இவ்வளவு தரணும் இது இவ்வளவு தரணும் அது அவ்வளவு தரணும் இவ்வளோ நகை எடுத்து வைக்கணும் பொண்ணு வந்து பெரியவளாயிட்டா அவளுக்கு நகை சேர்த்த போறேன் ஸோ இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த வருடம் அதிகமாகும் இந்த வருஷம் ஒரு டார்கெட் வைப்பீங்க இந்த ஜான் டு டிசம்பருக்குள்ளே ஒரு ஐநூறு பவுன் சேர்த்தனும் இந்த ஜான் டுசம்பருக்குள்ள இந்த வீடு ஒரு ஒரு கோடி ரூபா வீட்டை கட்டி முடிக்கணும் போன்ற விஷயம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அவவே இங்க அஞ்சு பவுன் எடுக்கிறதுக்கே டான்ஸ் ஆடுது சார் நல்லா புரிஞ்சுங்க மனதின் நீளம் வாழ்வின் நீளம் சார் நானும் இப்படிதான் இருந்தேன் போன் சொல்றேன் எல்லாரும் இப்படிதான் இருக்கான் எல்லாம் பிசினஸ் பண்ற அத்தனை பேருமே பிசினஸ் தொடங்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் மேல ஆசைப்படும் என்னால் இதை முடியும்னு நினைச்சாங்க அதனால அதை ஜெயிச்சாங்க எந்த ஒரு துறையை வேணா எடுத்துங்க உங்களுக்கு என்னோடய கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா நாம் ஒரு துறையை தேர்ந்தெடுப்பது அப்படின்னா அந்த துறையில் வல்லுநராவது அப்படிங்கிறது வந்து நமக்கு பெருமையாக இருக்கலாம் ஆனால் நாம் அந்த துறையில் என்ன சாதித்தோம் என்பதுதான் அந்த துறைக்கு பெருமை பல பேர் நாற்காலி கிடைக்கும் வரை அதன் பின் ஓடுகிறோம் நாற்காலி கிடைத்த பின் அந்த நாற்காலியை போலவே நாமும் இறுகி போய் விடுகிறோம் கடைசிக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த துறைக்கு நம்மால் என்ன நடந்தது அந்த மாதிரி சினிமாக்காரங்களாக இருந்தீங்க நான் வந்து கடகராசிக்காரங்க சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் ஏன் ஷார்ட் ஃபிலிம் மனோ சார் நான் கேட்பேன் சார் என்ன சார் படம் எடுக்கலாம் ஏன் சின்ன படம் எடுக்கிறீங்க பெரிய படம் எடுங்க நூறு கோடி பட்ஜெட் சார் என்ன சார் சொல்றீங்க நடக்கும் ராம்ஜி அப்படிம்பார் அடேங்கப்பா என்ன நடக்குதே அப்போ விஜய் படம்லாம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சம காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த சம அலை அலைவரிசையில் தான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ரிஸ்க் எடுக்கிறவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்றோம் நான் உங்களை நம்பி இந்த ஐம்பது ரூபா கொடுக்குறேன் வருமா வராதா தெரியல இப்படி ரிஸ்க் எடுக்கிறவங்களும் இருக்கும் நம்ம ரிஸ்கே எடுக்க மாட்டோம் சில பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்ட சிவருக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டோம் சார் யாரெல்லாம் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலையோ அவங்களாம் அடுத்த லெவல் போய முடியாது இதனுடைய பர்சனல் அனுபவத்துலன்னு சொல்றேன் ரிஸ்க் எடுக்கணும் சார் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சுப விரயத்தை தருகிறார் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பை தருகிறார் சார் சிபில்லா நல்லா இருக்கு இடம்லாம் பார்த்துட்டீங்க பில்டர் கமான் கமாண்ட்னு கூப்பிடுறாரு தயவுசெய்து போய் கட்டுங்க சார் வீடு கட்ட ஆரம்பிங்க அடுத்தது கல்யாணம் நீங்கள் வந்து கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கீங்க பணம் தயவுசெய்து இந்த வருஷமாவது கல்யாணம் பண்ணிக்கிங்க சில பேர் இருக்காங்க நான் டீம் லீடரா ஆறு வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன் ஆயிரம் அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு கூட கிடைக்காது அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து விரம்பர் மரியாதையை கல்யாணம் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி சில பெண்கள் அழகா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன் லெவலுக்கு ஈக்குவலாக ஒரு மாப்பிள்ளை வேணும் வெயிட் பண்ணுவாங்க அது ஆயிரம் முப்பது வயசு ஆயிரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த பொண்ணுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சுன்னு எந்த மாப்பிள வர மாட்டேன் சார் கடவுள் கொடுக்கும்போது வாங்கிக்கணும் கடவுள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல அவங்க வயிற்றில் ஒரு கொடுப்பார் ஒரு பரிசு கொடுப்பார் வாய் மட்டும் கம்முன்னு வாங்கிக்கணும் தெய்வமே தேங்க்யூ தெய்வமேனு வாங்கிக்கிறா நல்லா இருப்பீங்க நான் பிளானிங் பண்ணுறேன் நான் வந்து இதாக போகிறேன் போகிறேன் நான் வந்து நீங்கள் ஆயிடுவீங்க யார் இல்லைன்னா ஆனால் அடிப்படை தேவை கல்யாணம் குழந்த இதெல்லாத்தையும் எடுத்து விட்டுருவார் கடவுள் அது பின்னாடி சுற்றிட்டு இருப்பீங்க ஸோ அதனால டோன்ட் பிளான் கடகராசிக்காரர்களே வாய்ப்பு வரும் பொழுது பயன்படுத்துங்கள் சுபவிரயத்திற்கான நேரம் இது என்பதால் படம் எடுக்கிறவங்க படம் எடுங்க அதே மாதிரி புதுசாக இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு குருஜி நான் வந்து இது மாதிரி வந்து லேத் மிஷின் ஒரு நாலு அஞ்சு மிஷின் விஎம்சி மிஷின் மாதிரி வாங்கி போட்டு மிஷின் ஷாப்பை டெவலப் பண்ண போகிறேன் பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா சூப்பராக வருவீங்க கடகராசிக்காரருக்கு அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு என்ன ஒம்போதில் இருக்கக்கூடிய சனி ஒம்போதுல ராகுவும் சேர்ந்து இருக்கிறார் அப்பா விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பா விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிரபலமான கிரிட்டிக்கல் டைம் இது அப்பாவுக்கு மட்டும் யாராவது ஒருத்தருடைய கடகராசிக்காரங்களோட அப்பா யாருக்காவது ஹார்ட் அட்டாக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்பா கூட இருந்து பார்த்துக்கணும் இதெல்லாம் பாருங்க அதே மாதிரி இந்த குரு பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் வேறு என்னெல்லாம் கிடைக்கும்னா தம்பதிகளுக்குள்ள இருந்த ஒற்றுமை செக்ஷுவல் சரியாக சரியாகிடும் இந்த யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கிறதோ அவங்க எல்லாம் சரியான சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே குறைபாடு இருக்கவங்கள பார்த்து நான் அவங்க என்ன மன்னிக்கணும் நான் அவங்களுக்காக சொல்ல அவங்க உண்மையிலே போய் வைத்தியம் பார்த்து சரி பண்ணிப்பீங்க அதை விட்டுருங்க குறைபாடே கிடையாது ஆனால் ஒரு குறைபாடுன்னு நினைச்சிட்டு இங்க வெகு பேர் சுத்திட்டு இருக்கா பாத்தீங்கன்னா என் என் மகன் போன்ற வாலிபர்களே என் மகன் போன்ற வாலிபர்களே வேணாண்டா பண்ணாதீங்கடா சொன்னா கேளுங்கடா இந்த கேஸ் மட்டும் எத்தனை வருது தெரியுமா சார் டே நீ ஒன்றும் தப்பு பண்ணலடா ஃப்ரீயா விடுறாதான் சகஜண்டா மாட்டான் நம்ம ஏதோ மிகப்பெரிய தப்பு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அது என்ன சொல்றது இந்த நமக்கு வந்து இந்த பாலியல் கல்வி நாலேஜே கிடையாது அந்த நாலேஜே இல்லாததுனால இங்க நம்ம என்ன பண்றாங்க நிறைய பேர் படம் பார்க்குறாங்க சார் இந்த கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் படம் பார்க்குறாங்க இந்த மாதிரி இதில் அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணா நம்மளும் அதை ட்ரை பண்ண முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது சார் நமக்கு என்ன முடியுமோ அதுதான் நம்மளால் முடியும் நம்ம பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சைப்பட ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பன்னெண்டு இருக்கக்கூடிய குரு அந்த மாதிரி மன அழுத்தத்தெல்லாம் சரி பண்ணி விடுவார் நமக்கு கிடைத்தது தான் நமக்கு என்ன வாய்ச்சிருக்கோ அதுபடி நமக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டு போயிடணும் அந்த மாதிரி நம்மளை போய் இராணுவத்தில் நிற்க வச்சு துப்பாக்கி தூக்கி நல்ல குறி பார்த்து சுடுந்தா அதெல்லாம் முடியாது சார் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சொல்ல முடியும் ஆக அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் செக்ஷுவல் டிபிசன்சியே இல்லாம தனக்கு தானே புழுக்கத்துல நான் அதுக்கு சரிபட்டு வர மாட்டேன் நான் அதுக்கு சரிபட்டு வர மாட்டேன்னு நினச்சிக்காதீங்க நீங்க எல்லாத்துக்கும் சரிபட்டு வருவீங்க அதனால மேற்கொண்டு என்ன அப்படின்னா மலேசியா நாடுகள்லாம் இந்த டிக்டாக் போன்றவை எல்லாம் வரும் அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க உங்க வீடியோஸ் தான் சார் எங்களுக்கு இங்கே டிக்டாக்ல என்டர்டைன்மெண்டே என்னது என்டர்டெயின்மெண்டா அது நீங்க இந்த கடகராட்சியை திட்டம் இங்க மாதிரியே ஆட பாவீலா கடகராட்சின்னா ராம்ஜின்னு ஒரு பேர் ஆயிடுச்சு சோ அதனால உங்களுக்கு இன்னும் விடுதலை பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு செக்ஷுவல் டிபிஷன் சரி பண்ணுவார் அதே மாதிரி இறை நாட்டத்தை உண்டு பண்ணுவார் அதுதான் பிரச்சனையே கடகராசிக்காரர்களில் கிட்டத்தட்ட நீங்க ஒரு சாமியார் மன்னனைக்கு வந்திருப்பீங்க சார் இந்த பூனை பார்த்துருக்கீங்களா இந்த பூனை என்ன பண்ணுன்னா இந்த ஒரு ஒரு மரத்துல ஒரு ஓனான் இருக்குன்னு வச்சுக்கோ ஓணான் அந்த ஓனான பிடிச்சிரும் அப்படி சாப்பிட்றதுக்கு பிடிச்சிரும் பிடிச்சி இழுத்துட்டு வரும் இழுத்துட்டு வந்து என்ன பண்ணோம் இந்த காலத்தூக்கி அது தலைமையில வச்சுரும் அப்படி தலைமையில வச்சுட்டு அமைக்கிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் இப்படி பார்த்துட்டே இருக்கும் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் இந்த ஓனான் என்ன பண்ணும் இப்படி பார்க்கும் ஆஹா நம்ம தப்பிச்சு ஓடிடலாம்டா அப்படின்ட்டு இந்த பூனை அசந்திருக்கிற நே அது நினச்சிக்கும் இந்த பூனை அசந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு கொடுக்கணுன்னு ஓடிடும் சார் ஓட்டணே என்ன பண்ணுவோம் இது பின்னாடியே ஓடி போய் அது வாழை பிடிச்சி இழுத்துகிட்டு வரும் எழுத்துட்டு வந்து திரும்பவும் காலத்துக்கு வச்சிரும் ஒரு பத்து நிமிஷம் அந்த அந்த பார்க்கும் இப்படி பார்க்கும் அந்த ஓனை என்ன பண்ணுவோம் திரும்பவும் புத்திசாலியா இந்த தடவை எஸ்ஆரோ மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தப்பிச்சு வேகமா ஓடும் சார் பூனையும் வேகமா ஓடி போய் அது திரும்ப வந்து வாழை பிடிச்சி எடுத்துட்டு வரும் மூணாவது ட்ரிப்பு பூனை காலை எடுத்துடும் சார் உண்மைதான் ஆனா இந்த ஓணம் ஓடாது ஏன் யார் சொல்லுங்க நீ கட்டம் கட்டிட்ட நான் தான் வர போற நடத்து அப்படிங்கிற மாதிரி கடகராட்சிக்காரர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு செயின்ட் மனநிலைக்கு போயிட்டீங்க உங்க அஷ்டமசனி ரெண்டரை வருஷமா வச்சு செஞ்சார் இந்த பக்கம் குரு பத்துல உட்காந்து டெய்லி மேனேஜர் போன் பண்ணி நீயே வேலையை விட்டு போறியா நான் வேலையை விட்டு அனுப்பிட்டா யோ நல்லபடியா பேசவும் மாட்டியா ஒரு குட் மார்னிங் குட் ஈவினிங் எதுவுமே எனக்கு கிடையாதா ஹலோ தினேஷ் ஆ சொல்லுங்க உங்க அப்பரேசில் வந்துருச்சு நீங்களே வேலை விட்டு போறீங்க அதான் தெரியும் சார் நீங்க தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் டெய்லி இப்படியே தான் சித்திரவதை அனுபவிச்சிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இப்ப விடுதலை சோ சில பேர் என்ன பண்ணுவாங்க விடுதலைன்ட்டு ஜாலி பண்ண ஆரம்பிப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த லைஃப் ஸ்டைலே ஊறி போயிருக்கோம் அவனுக்கு ரெண்டரை வருஷத்துல டெய்லி காலைல அப்ப நம்ம சொல்றது தானே நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனிக்கு நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இவனை இவரை பிடிக்கணும் ஆஞ்சநேயரை பிடிக்கணும் ஐயப்பனை பிடிக்கணும் சொல்லி கொடுத்துருப்பான் இல்லையா ஸோ அப்போ அந்த கடகராசிக்காரர்களான் என்ன பண்ணுவாங்க சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு ஒரு சாமியாராகவே கிட்டத்தட்ட மாறி இருப்பாங்க அப்போ பன்னிரெண்டில் குரு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னும் நல்லா வலிச்சு எழுத்துட்டு போய் அந்த சூழலை மாட்டி விட்ரும் என்ன மாதிரி ஆக்கி விட்ரு இந்த மாதிரி கொட்டையெல்லாம் போட வச்சிரும் இந்த மாதிரி ஆக்கி விட்ரும் எனக்கு ஆச்சு அதனால தான் சொல்றேன் பன்னிரெண்டில் குரு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இறை நாட்டம் இறை இறைநாட்டம் சில பேர் பார்த்தா இருபத்தி ரெண்டு வயசு பையனாக இருப்பான் உடம்பெல்லாம் பட்டெல்லாம் போட்டு ஓம் சிவோகம் அப்படிங்க ரைட்டுப்பா ரைட்டு ஓம் சிவோகம்ல நல்லாவே இருக்கு எந்திரிச்சு வேலைக்கு போ போயிட்டு சம்பாதிச்சிட்டு வா அப்புறமா ப்ரேயர்ஸ் இப்போ என் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஷூட்டிங் குடுக்குறேன் ஜாதகம் பார்க்குறேன் மக்களை சந்திக்கிறேன் எல்லாம் பண்ணது போக ஸ்ரீமண்டத்துல ஹோமம் பண்றோம் ஹோமம் பண்றதுதான் பொழப்பு அப்படின்னு இருந்து நைட்டு வரைக்கும் உக்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்போ நித்திய கடமை வீட்டை யார் பாக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா உத்தியோகம் புருஷ லட்சம் நிறைய பேர் இன்னைக்கு சாமியார் வருது புருஷ லட்சரன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார் சதுரகிரி மலைக்கு போனீங்கன்னா கூட்டம் டொட்டா ஒரே கூட்டம் தான் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இதுல புதுசாக ஒரு கிறுக்கு வேறு வந்திருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் இதை விபூதி எடுத்து கூட்டிட்டு என்ன பண்றாங்க நான் சிவனடியாராயிட்டேன் நான் வந்து சித்தர் ஆயிட்டேன் புத்தர் ஆயிட்டேன் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பக்தி யோகம் என்பது ஒரு பத்து பாஞ்சு வருஷம் ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர்றதுதான் உங்களுக்கு பக்தி யோகம் சித்திக்கும் பிராக்டிஸே பண்ணலை அதுக்குள்ளேயே சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு காலில் ஒரு சங்கு ஒன்று வாங்கி அவர் வாடகை வீடை அவரு பன்னிரெண்டில் குரு வந்தவுடனே என்னென்ன பண்ணுது பாருங்க அந்த சங்கு எடுத்து ருத்ர சமூகம் பிளே பண்ணிட்டு அந்த சமூகம் ருத்ர சமூகம் பிளே பண்ணும்போது சிவனுக்கு அபிஷேகம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த சங்கு எடுத்து பூணும் ஊதுறாரு இந்த ஹவுஸ் ஓனர்ல ஒளியான்டான் என்ன பாவ பண்ற காலை அஞ்சரை மணிக்கு சங்கு சார் இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் எல்லாம் சரி மத விஷயங்கிறதுனால அவனும் தலையிடல ஓனரை காலைல அஞ்சரை மணிக்கு வந்தா சார் சங்கு இதை இழுப்பிடுறான் வயசு என்ன தெரியுமா பத்தொன்பது வயசு ஆகுது சார் நல்லா புரிஞ்சீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஏஜெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்தந்த வயசுல இது இது வந்தாதான் அழகு இந்த வயசுல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் இது சம்பந்தமே இல்லாம பிளீஸ் இந்த பன்னெண்டுல குரு வந்து என்ன பண்ணா ஆன்மீகத்து பக்கம் இழுத்துட்டு போவோம் போங்க கோயில் வரைக்கும் போங்க ஆன்மீகத்துக்குள்ள உழுந்துடாதீங்க உளுந்துரு ஆன்மீகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் எதுவுமே கிடையாது இழுத்துருச்சுன்னா உள்ள போய் மாட்டிப்பீங்க அந்த மாதிரி சோ பன்னிரெண்டுல குரு இருந்தால் கடகராசிக்காரர்கள் வேற என்னெல்லாம் நடக்கும் ஒம்போதுல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து லாட்ரி யோகங்களை அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டங்கள் நம்ம எத எதை தேடி கும்பட போனதையும் குறுக்கே வந்தது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த தேடி போயிருப்பீங்க அப்புறம் பார்த்தா அந்த விஷயம் ஒரு ஒரு இப்போ இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்க அங்கே ஒரு ஜென்ரல் மேனேஜரை பார்க்கணும் உள்ளே உடவே மாட்டேங்கிறாங்க நீங்கள் அந்த கேட்லேயே நின்றுட்டே இருக்கீங்க அப்போது அந்த ஜிஎம் உங்களுக்கு அப்படி போ ரவுண்ட்ஸ் போகும்போது கார் கண்ணாடி டவுன் பண்ணி என்னப்பா என்ன என்ன பண்ணுற நீ யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் ஐயா உங்களை பார்க்கணும் ஐயா சரி வாப்பா மேலே வா அங்கே போகிறீங்க என்ன இந்த மாதிரி நான் ஒரு ப்ரொடியூர்டர் நான் ஒரு கதை வச்சுருக்கேன் நீங்க நல்ல கதை இருக்கிற டைரக்டர் அதுக்காக வந்தேன் சரி உன் கதையை சொல்ல பார்ப்போம் ஓ ஒரு கதை சொல்லி உடனே செக் கொடுத்துட்றாரு அட்வான்ஸ் சார் வாழ்க்கை எப்ப மாறும்னே தெரியாது அன்பேசி உன் படத்துல கமலஹாசன் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு என்ன பாடினாரு சொல்லுங்க அ ஒரு வரி வரும் அதில் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதங்கள் தான் வாழ்க்கை அடுத்த நொடி என்ன நடக்குங்கிற தெரியாத அற்புதம் அதை அதை வந்து என்ஜாய் பண்ணும் அந்த த்ரில்லிங்க என்ஜாய் பண்ணும் சார் பதிமூணாம் நம்பர் வீடு படம் வந்தபோது நல்லா உட்காந்து பயந்து போய் ஒரு வாரம் எனக்கு ஜூரம்லாம் வந்துருக்கு சார் மஞ்சு மஞ்சு அப்படின்னு அந்த பேய் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்கும் ஜெய்சங்கர் இருப்பார் சார் ஒரு டோரை திறப்பார் பார்த்தா வேற வீட்டுக்குள்ள போயிடுவாரு இந்த மாதிரிலாம் வரும் பதிமூணா நம்பர் வீடு உருவம் படம் ஜென்மம் அதெல்லாம் வரும் இந்த மாதிரிலாம் பேய் படம்லாம் ஒரு நிஷா கந்தின்னு ஒரு பேய் சீரியல் இப்போ மர்ம அப்படியே சார் ஜாலியாக இருந்தது குழந்த மாயா ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு பேய் படம் அது ஃபுல்லா பார்த்துட்டு என்னப்பா இந்த பேய் மொக்கையா இருக்குப்பா ஒழுங்கா காஸ்டியூம் மேக்கப்பே சரியில்லைப்பாங்கிற அந்த அளவுக்கு பேயவே காமெடி ஆக்கி விட்டோம் ஸோ என்ன சொல்ல வரேன்னா லைஃப்ல அந்த த்ரில்லிங்கே போயிடுச்சு சார் லைஃப் மேலே இருக்க த்ரில்லிங்கே போயிடுச்சு இது இப்படி பண்ணால் இது இப்படி நடக்கும் இது இப்படி பண்ணால் அப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஸ்கெச் போட்டோம் ஒரு ஸ்கிமேட்டிக் டைக்ராம் மாதிரி பண்ணிட்டோம் அதில் த்ரில்லிங்கே போச்சு த்ரில்லிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்த நொடிக்காக காத்திருக்கிறது தான் த்ரில்லிங் ஜஸ்ட் என்ஜாய் த லைஃப் இன்னைக்கு நான் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் இன்னைக்கு நான் கீழே விழுந்திருக்கலாம் ரெண்டரை வருஷமா அஷ்டமசினி என்னை கஷ்டப்படுத்துனதுனால கீழே விழுந்திருக்கலாம் ஆனால் அதுலேருந்து நான் நாளைக்கு நான் மீண்டு வருவேன் அப்படின்னு நம்புறான் பாருங்க அவன் வாழ்கிறான் என்று பொருள் நீங்க வாழ்றீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க யாரெல்லாம் நான் விழுந்துட்டேன்னு டிக்ளர் பண்ணிட்டீங்களோ ஒரு படத்துல அஜித் சொல்லுவார் உலகமே எதிர்த்து நின்று நீ தோத்துட்ட தோத்துட்ட தோத்துட்டன்னு சொன்னாலும் நீங்க தோக்கல உங்களை நீங்க ஒரு தடவை நீ தோத்துட்டேன்னு நினைச்சிட்டா கூட நீங்க தோத்துட்டீங்க தயவுசெய்து புரிஞ்சிங்க உங்களை அக்செப்ட் பண்ணாதீங்க நீங்க தோத்துட்டேன்னு சொன்னா நான் தோக்கலை நான் தோக்கல சொல்லிக்கிட்டே இருங்க ஜெயிச்சிருவீங்க கடகராசிக்காரர்களுக்கு எதுக்கு இவ்வளோ பேர் சொல்றேன்னா ரெண்டரை வருஷத்தில் உங்களை டு டுட்டுடு பண்ணிட்டார் சனி இதயத்தின் மெல்லிய பாகங்கள் எல்லாம் உடைந்து விட்டது என்ன நான் ரொம்ப பூ மாதிரி இருந்தேன் சார் இந்த ஆள் என்னை திட்டி திட்டியே இப்படி ஆக்கிட்டா சார் இப்ப மாதிரி யார் திட்டினாலும் எனக்கு உரைக்கவே மாட்டேங்குது சார் அந்த மாதிரி ஆக்கிருப்பாங்க திரும்ப வாங்க மனதின் மர்ம பிரதேசங்களுக்கெல்லாம் வாங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க படம் வரைகிறவங்க படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தீர்த்த வரையா ரொம்ப பிடிக்கும் சார் அந்த பிடிச்சது கிடையாது பிடிச்சதுன்னா நல்லது படம் வரைங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ஸ் எல்லாம் வெளியூடு கொஞ்சம் இயல்பு வாங்க இந்த புத்தாண்டு உங்கள் காயங்களுக்கான மருந்து இந்த புத்தாண்டு உங்கள் கனவுகளுக்கான தொழிற்சாலை இந்த புத்தாண்டு உங்களுடைய புதிய எண்ணங்களுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கூடம் இது இங்கே நீங்கள் என்ன நினச்சாலும் அது சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக அதை பை பண்ணுறதுக்கு நீங்கள் ப நீங்கள் சேல் பண்ணுறீங்க அதை பை பண்ணுறதுக்கு ரெடியாக எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஐடியாவை சேல் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க உங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மீண்டும் போருக்கு வந்துட்டோம் அதனால் ஜெயிக்க துவங்குங்கள் கடகராசிக்காரர்கள் இனி உங்கள் காட்டில் மழை அதனால் உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது மார்க் முதன்முறையாக கடகராசிக்காரர்கள் இவ்வளோ சூப்பராக சூப்பரோ சூப்பராக இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வர போறீங்க இங்கிருந்து தொடங்குது உங்க பேபி ஸ்டெப் இனிமே சூப்பரா இருப்பீங்க உங்களுக்கு எந்த குறையும் இல்லை சோ மேற்கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அனுப்பிய என்னிடம் ஜாதகம் பார்க்க கீழே போயிட்டு இருக்க நம்பர்ஸ் நைன் செவன் நைன் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ ஒன் இந்த இரண்டு எண்களில் மட்டும்தான் நான் இருப்பேன் இதனை நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி உலகம் சுற்றும் இந்த சுற்றுப்பயணத்தில் இந்த மாதம் டென்மார்க் நாட்டில் இருக்கிறேன் நீங்கள் யூரோப்பை சேர்ந்தவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இந்த மெயில் ஐடியில் புக் பண்ணிக்கலாம் என்னை யூரோப்பில் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்